அடிமானம் என்ன ரெண்டு, இரண்டடிமான என்ன பத்தடிமான என்னாக மாற்றுக. முதல் ரெண்டடிமான என்ன பத்தடிமான என்ன மாத்தணும்னா, முதல் உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ரெண்டின் அடுப்பு பூஜ்ஜியத்தோட மதிப்பு என்ன ஒண்ணு. ஏண்டா கண்ணு ஏ டு த பவர் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்னு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம், படிச்சிருக்கோமா படிக்கலையா? இப்ப ரெண்டின் அடுக்கு பூஜ்ஜியம் ஈக்குவல் டு என்னது, இந்த அடுக்க மட்டும் என்ன பண்ணு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போ, அதிகரிச்சுக்கிட்டே போ. முதல் இந்த மதிப்புகள் எல்லாம் தெரியணும். முடியாத குழந்தைக்காக முத இந்த மெத்தட கத்துக்கிட்டு அப்புறம் கணக்குக்கு போலாம். ரெண்டின் அடுக்கு ஒண்ணு, எந்த எண்ணுக்குமே அடுக்கு ஒன்னா வந்துச்சுன்னா என்ன வரும், அதே எண்ணா வரும். இப்ப ரெண்டு இங்க இருக்கிற என்னன்னா ரெண்டு, ரெண்டின் அடுக்கு ஒண்ணு, அப்ப என்னது ரெண்டு. அடுத்தது நல்லா கவனி, ரெண்டின் அடுக்கு ரெண்டு. இப்ப ரெண்டின் அடுக்கு ரெண்டை விரிவாக்கம் செய்யலாமா, ரெண்டு பெருக்கள் ரெண்டு என்னது நாலு. அடுத்த ரெண்டின் அடுக்கு மூணு, அப்ப என்ன அர்த்தம், ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு, நீ ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு இப்படிதான் போடுவோம். ஆனா நம்ம இப்ப வரிசையா கண்டுபிடிக்கிறதுனால இங்க ரெண்டின் அடுக்கு ரெண்டு இங்க இருக்குதா இல்லையா, இருக்கு. அப்ப அதோட ஒரு ரெண்டை பெருக்கணும்னா அடுத்தது கிடைச்சிருமா, கிடைச்சிருமா, கிடைச்சிருமா கிடைக்காதா? அதனால தெரியறவங்க கொஞ்சம் அப்படியே கூட செஞ்சுக்கோ. ரெண்டின் அடுக்கு நாலு, ரைட்டா ரைட் இல்லையா? என்ன மதிப்பு இருக்குது, எட்டு கொஞ்சம் அடுத்தது ஒன்னு பெருக்கல் ரெண்டின் அடுக்கு மூணு, ஜீரோ பெருக்கல் ரெண்டின் அடுக்கு நாலு, ஒன்னு பெருக்கல் ரெண்டின் அடுக்கு அஞ்சு, ஒன்னு பெருக்கல் ரெண்டின் அடுக்கு ஆறு. இல்லைங்க புரிஞ்சுதா, புரிஞ்சுது. இப்ப நல்லா கவனி, ஒண்ணு பெருக்கள் இப்ப இதுக்கு மதிப்பு தெரியுமா தெரியாதா நமக்கு, தெரியும். மதிப்பை போட்டுடலாமா, ஒண்ணு பெருக்கள் ஒண்ணு, ஒண்ணு பெருக்கள் ரெண்டின் அடுக்கு ஒண்ணுக்கு ரெண்டு. அடுத்தது ஆக்சுவலா இங்க தேவை இல்ல, ஜீரோ பெருக்கள் எந்த நம்பர் போட்டாலும் ஜீரோ தான் வரப்போகுது. இருந்தாலும் கொஞ்சம் முடியாத குழந்தை கொஞ்சம் வரிசையா எழுதுனா தப்பு பண்ணாதுன்றதுக்காக நான் எழுதுறேன். அப்ப என்ன போட்டுக்கலாம், நாலு. அடுத்தது ஒண்ணு பெருக்கள் எட்டு, அடுத்தது பதினாறு, ஒன்னு பெருக்கால் முப்பத்தி ரெண்டு, ஒன்னு பெருக்கால் அறுபத்தி நாலு. தெரிஞ்சிருந்தா இதை டக்கு டக்குன்னு எழுதிடுவோம். ஒன்னு பெருக்கல் ஒண்ணு ஒண்ணு தள்ளி எழுதிக்கும், ஏன்னா ஒன்றாம் ஸ்தானம் பத்தாம் ஸ்தானம் அப்படின்னு வரும். அதனால ஒன்று. அடுத்தது ஓ ரெண்டு ரெண்டு, ஜீரோ பெருக்கல் நாலு என்னடா கண்ணு, ஜீரோ
பூஜ்ஜியம் தான், பூஜ்ஜியம் பெருக்கல் நாலு பூஜ்ஜியம் தான். ஓர் எட்டு எட்டு ஜீரோ ஜீரோ பெருக்கல் பதினாறு என்ன? இங்க பாருங்க ஜீரோ பெருக்கல் பதினாறு, பதினாறு பார்த்தா அப்படியே டக்குன்னு பதினாறு போட்டக்கூடாது. ஜீரோ பெருக்கல் பதினாறு என்னது? ஜீரோ. ஒன்னு இருந்தாலும் பதினாறுன்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்தது ஒன்னு பெருக்கல் முப்பத்தி ரெண்டு, முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு. கூட்டணும் புரிஞ்சுதா புரியலையா? அறுபதி முப்பதையும் கூட்டணும்னா எவ்வளவு? தொண்ணூறு. அடுத்து நல்லா கவனி, எட்டை ரெண்டையும் கூட்டணும் பத்து, பத்தையும் ஒன்னையும் கூட்டணும் பதினொன்னு, பதினொன்னையும் ரெண்டையும் பதிமூணு, பதிமூணையும் நாலையும் கூட்டணும் பதினேழு. அப்ப எவ்வளவு? நூத்தி ஏழு. அடிமானம் என்ன? பத்து. ஆன்சரை எடுத்து எழுதணும். ஆக்சுவலா அங்க எழுதிக்கலாமா? இங்க இடத்துனா எழுத, நீ அந்த பக்கம் எழுதிக்கோ, கீழே எழுதிக்கோ. இல்ல ஒன்னு ஒன்னு ஜீரோ ஒன்னு ஜீரோ ஒன்னு ஒண்ணு அடிமானம் ரெண்டு போயிட்டு எதுக்கு சமாது? நூத்தி ஏழு அடிமானம் பத்து. எளிமையா இருக்குதா இல்லையா? அதனால பெருக்கும் போது கவனமா பெருக்கு. ஜீரோ பெருக்கலாம், ஒன்னு பெருக்கலாம், அதை பார்க்கணும். அப்படி பார்த்துதான் கரெக்டா செய்யணும். இப்ப அவசரப்பட்டு பதினாறுன்னா ஜீரோ பெருக்கல் பதினாறு என்னது? ஜீரோ. சரியா?